அடுத்த வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், கோல்டு சில்வர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில் இது. டெய்லி கேண்டில் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. 23,800 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடம் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 23,900 அப்படின்றது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லெவல், சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த இடம் இது தான் காட்டுறேன். இந்த இடம் மார்க்கெட் இங்கேருந்தே திரும்புகிற மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே வந்து பாக்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, இது பாக்ஸ் சார்ட். கரெக்டாக பாக்ஸ் சார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக அது அடங்கிடும். பாக்ஸ் இப்போ இப்படி ஒரு பாக்ஸ். அதனால் 23,900லேருந்து இறங்குற மாதிரி இந்த மார்க்கெட்டு, அதையும் தாண்டி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கனால சான்ஸ் வந்து அதிகமாக கீழே இறங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இப்போ 1 ஹவர் கேண்டில் போட்டு பார்க்கலாம். 1 ஹவர் கேண்டிலில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1 ஹவர் கேண்டிலில் டபுள் டாப், அதாவது பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் ரொம்பவே ஒர்க் பண்ணுது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு, மறுபடி இறங்கி இருக்கு, மறுபடி ஏறி இருக்கு, மறுபடி இறங்கி இந்த கேண்டில் பெரிய ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த கேண்டில் அதாவது டபுள் டாப் அப்படின்றத பிரேக் ஆகிருக்கு. டபுள் டாப் பிரேக் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் இந்த ஹைட்டு கீழே இறங்கும். அப்போ இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட். இதே 1000 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா இப்போ 23,800லேருந்து 22,800 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வீக்லி கேண்டில். வீக்லி கேண்டில் வந்து என்கல்ஃப் வந்திருக்கு. வீக்லி கேண்டில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். என்கல்ஃப் வந்திருக்கு, இங்கே பாருங்களேன், கரெக்டாக என்கல்ஃப் பேட்டர்ன் நடந்திருக்கு. ட்ரெண்டு வீக்காக இருக்குது. அடுத்த வாரத்தில் மார்க்கெட் வீக்காக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் சான்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. 16,000 கூட பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. மார்ச் மாதம் வந்த லோ 16,000, அதை பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலில் வீக்காக இருக்குது. டபுள் டாப்பு, அதோட ஹைட் வந்து 20,000 டார்கெட் வருது. அப்புறம் 20,000 வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிரும். அதை நான் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இங்கேருந்தே கூட 16,000 அப்படிங்கிற பாயிண்ட்டு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ டவுஜோன், அதாவது யூஎஸில் எலெக்ஷன், டவுஜோன்ஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டவுஜோன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து வேர்ல்டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கனால அதோட கிராஃப் வந்து பாசிட்டிவ் ஒர்க்கா நெகட்டிவ் ஒர்க்கான்னு பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் அப்படின்றது யூஎஸ் இண்டெக்ஸ், யூஎஸ் இண்டெக்ஸ் டெய்லி இண்டெக்ஸ் நல்லா தெளிவாகவே டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், அந்த இண்டெக்ஸோட பேர். கரெக்டாக டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் படமாக போட்டு காட்டுறேன். டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பிரேக்கும் ஆகிருக்கு. அப்போ சான்ஸ் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட். 26,600 இருக்குல்லையா, 2000 பாயிண்ட்டை கழிச்சிங்கன்னா 24,600 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் டபுள் டாப்பு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் யூஎஸ் மார்க்கெட்டும் இறங்க வாய்ப்பு இருக்குது, நம்ம மார்க்கெட்டும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இதிலே நம்ம வந்து டெய்லி கேண்டில் இப்போ பார்த்துட்ருக்கோம். யூஎஸில் யூஎஸில் வந்து நம்ம வந்து வீக்லி கேண்டில் பார்க்கலாம். வீக்லி கேண்டில் பார்க்கும்போது மார்ச்சில் அடித்த மார்க்கெட்டு வேகமாக ரெக்கவர் ஆகி இப்போ கிட்ட வந்திருக்கிறது மேலே வந்துட்டு கீழே மறுபடியும் ஹை கட் பண்ணாமல் கீழே வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த ஹை 29,600 அப்படின்னு இருந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 29,600, அதுக்கப்புறம் மார்ச் இறங்கிட்டு இப்போ மறுபடியும் டவ் ஜோன்ஸ் போனது 29,100 வரைக்கும் போயிருக்காங்க. ஏன் அந்த இடம் போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. உங்களுக்கு பணம் போட்டு காட்டுறேன், கிளியராகவே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது இந்த ரெண்டு கேண்டலுக்கு இடையில.
இது வந்து வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் கடையில் ஒரு சின்ன கேப் இருக்குது. இப்போ போன மார்க்கெட்டு அதை டச் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க பாருங்களேன். இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கு, கரெக்டாக ஃபில்லும் பண்ணிடுச்சு, அதனால ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ட்ரெண்டு வீக்காக இருக்குது. டவ் ஜோன்ஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இறங்குது. வீக்லி கேண்டில் அதுவும் வீக்காக தான் இருக்குது. டெய்லி கேண்டில் வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே தான் இறங்க சான்சஸ் இருக்குது பாருங்களேன். அடுத்தது ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸோட டெய்லி கேண்டில், ரிலையன்ஸோட டெய்லி கேண்டில், ரிலையன்ஸு ரிசல்ட்டு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. சான்ஸ் வந்து இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு லோ வந்திருக்கு சரிங்களா. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லோ வந்திருக்கு, கரெக்டாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லோ வந்திருக்கு. அப்போ இந்த லோ தான் ரொம்ப முக்கியமான லோ. நேற்று நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் இந்த சப்போர்ட் லெவலை. இந்த சப்போர்ட் லெவல் வந்து 2000. இந்த 2000த்தை கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், 2000த்தை கட் ஆகிடுச்சின்னு சொன்னால், இந்த ஹைட் வந்து 390 பாயிண்ட். அதே 390 பாயிண்ட் இதில் கழிச்சிங்கன்னா 1650 வரைக்கும் வர்ற மாதிரி அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ 2000த்தை கட் பண்ணுதாங்கிறது ரொம்ப முக்கியம். 2000த்தை கட் பண்ணிச்சுன்னா ரொம்ப வீக்கு, ரிசல்ட்டும் நெகட்டிவாக இருக்குது. 2000த்தை கட் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்குது, டவு ஜோன்ஸ் நெகட்டிவாக இருக்குது, அதனால் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம நிஃப்டியும் பார்த்துடலாம். நிஃப்டியோட டெய்லி கேண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கூட, மார்ச் மாதம் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஹெவியாக ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளுடைய கேண்டிலை என்கல்ஃப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து இதுதான், இங்கே பாருங்கள். இது ஒரு 5 நாள் சின்ன சின்ன நாட்களோட ஒரே நாள் என்கல்ஃப் பண்ணியிருக்கு, அதாவது செல்லை டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போயும் அதே தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நடந்திருக்கிறதும் அதே தான் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பதினஞ்சு அக்டோபர் அன்னைக்கு நடந்ததும் அதே தான். ஒரு அஞ்சு நாளுடைய பாயிண்ட்டை ஒரே நாள் கட் பண்ணியிருக்கு. இதுவே ஒரு நெகட்டிவ் தான். அதனால் வந்து நிஃப்டி வந்து 7000 வரைக்கும் கூட அதிகம் வர்றது வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 16000 வரைக்கும் வர்றது வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட் இறங்க சான்ஸ் இருக்குது. கையில் ஏதாவது ஹோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12000த்துக்கு மேலே போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கையில் ஈக்விட்டி டெலிவரி இருந்துச்சுன்னா 12000த்துக்கு மேலே வாங்கிக்கோங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்கிங் ஸ்டாக் எதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த 25200 இருக்கு இல்லையா, இதை தாண்டும் போது கூட வாங்கிக்கலாம். 31 ஆகஸ்ட் அன்றைக்கு போனால் 25200 தாண்டும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரெண்டு வீக்காக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது நிறையா, அதாவது எம்சிஎக்ஸ் புல்லியன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நிறையா பேர் இன்னும் ட்ரேடிங்க்கு அதுக்கு உள்ளே வரலை. அதனால் இப்போதைக்கு அதை தவிர்த்துக்கோங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கூட அதை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ட்ரெண்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். அதுபோல் லெட் இருக்கு இல்லைங்களா, லெட்டும் பெரிய அளவில் யாரும் பண்ணுறது இல்லை. இது ரெண்டையும் தவிர்த்துக்கோங்க. மீதியெல்லாம் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரூடாயிலுடைய டெய்லி கேண்டில் இது, சாரி இது ஹவர்லி கேண்டில், டெய்லி கேண்டில் ஒரே சப்போர்ட் லெவல் இதுதான் இது நான் சொல்லியிருந்தேன். 2600 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் டெய்லியில். இங்கே பாருங்களேன், இதுதான் ஹெட்டு, உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டரு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு வீக்காக இருக்கும். இது லெஃப்ட் சைடு, இது ஃபுல்லாக டாப்பு இப்படி மேலே ஏறிடுச்சு. இப்போ இந்த 2600 அப்படிங்கிறத கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன். நான் ஒரு மஞ்சள் கோடு வரைகிறேன். இது மாதிரி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஹைட் 3200, கீழே 2600
இந்த ஹைட்டு ஆறு, அதாவது இந்த ஹைட்டு 600 பாயிண்ட், இதே 600 பாயிண்ட்டை கழிச்சிங்கன்னா 2000 அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. குருடாயில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்த லோ கூட வச்சுக்கோங்களேன், இந்த 2600 அப்படின்னு இப்போ 639 முடிஞ்சிருக்கு. இந்த 600ங்கிறத கட் ஆச்சுன்னா 2000 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. ஏன்னா பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு நேற்று முந்தா நேற்று வந்த லோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதை உடச்சிச்சின்னா ட்ரெண்டு 600 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. குருடாயில் பொசிஷனல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 600 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் படம் அழகாக கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிது, உடச்சி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா வீக். இதில் ஹவர்லி கேண்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. திங்கட்கிழமை ஏன்னா ஒரு 35 பாயிண்ட் தான், அதை உடச்சிச்சுன்னா 500-600 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கோல்டு, கோல்டை பொறுத்த வரைக்கும் ஹவர்லி சார்ட் பார்க்கலாம். டெய்லி சார்ட் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் இது கொஞ்சமாக பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சார் அதாவது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெட் கேண்டில். அடுத்த நாள் வந்து இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு மேலேயே க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அது பாசிட்டிவ். இறங்கிட்டே இருக்கும்போது இப்போ ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இந்த ரெட்டோட க்ளோஸ்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த ரெட்டோட ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கனால கோல்டு கொஞ்சம் பாசிட்டிவ். கொஞ்சம் பாசிட்டிவ்னால் அது எது வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக அப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா அது கரெக்டாக நேத்தோடலோ முந்தாயத்தோடலோ வந்து அதில் கரெக்டாக டச் ஆகிருக்கு. இந்த லெவல், இந்த ரேஞ்சோட ஹை லெவல் 52000 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ மினிமமாக 52000 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. கோல்டு வந்து மினிமம் 52000 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது, பையிங்கில் இருக்குது. அடுத்தது சில்வர், சில்வரோட ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். சில்வரில் அன்னைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதோட டார்கெட் வந்துருச்சு. இப்போ சில்வர் வந்து பை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்ட் லைனு, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் கரெக்டாக அந்த எஜ்ஜில் நின்றுட்டு இருக்குது. 62000க்கு மேலே போனால் சில்வர் பை ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ செல்லிங்கில் தான் இருக்குது, கோல்டு பையிங்கில் இருக்குது, சில்வர் செல்லிங்கில் இருக்குது. சில்வர் 62000க்கு மேலே போச்சுன்னா பை. அடுத்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. நேச்சுரல் கேஸ் பையிங் இரநூத்தி 40க்கு கீழே வீக்கு. அடுத்த வாரத்துக்கு பார்க்கும்பொழுது 240க்கு கீழே வீக்கு, பையிங்கில் தான் இருக்குது. வீக்லி கேண்டில் பார்க்கலாம். வீக்லி கேண்டில் ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது, 240க்கு கீழே வீக்கு. அடுத்து லெட்டு, லெட்டை பொறுத்தவரைக்கும் டெய்லி கேண்டில் பார்க்கலாம். லெட்டை பொறுத்த வரைக்கும் இதை 152 அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டினா மட்டும்தான் பையிங். 152க்கு மேலே தான் பையிங் வர்ற வாரத்தில். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிக்கல், நிக்கல் 2 ஹவர்லி சார்ட் பார்க்கலாம். டெய்லி கேண்டில்
நிக்கில் பொறுத்த வரைக்கும் வர்ற வாரத்தில் கொஞ்சம் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர்ற மாதிரி இருக்குது. 1060லேருந்து 1200 150 பாயிண்ட் போயிருக்கு. நிக்கல் சாதாரணமாக 150 பாயிண்ட் போயிருக்கனால ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 40 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்குது. 1100 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது வர்ற வாரத்தில். 1100 வரைக்கும் வர்ற வாரத்தில் நிக்கல் 1100 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. வர்ற வாரம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நிக்கலில் எதிர்பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் புல்லியன் இண்டெக்ஸ் இது இப்போதைக்கு செல்லிங்கில் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். புல்லியன் இண்டெக்ஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனனால இதோட லோ கண்டிப்பாக வந்து டச் பண்ணும், இல்லைனா உடைக்கும். டச் பண்ணுறதுனா ஈக்குவல், உடைக்கிறதுனா அதுக்கு கீழே, அதுக்கு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. புல்லியன் இண்டெக்ஸ் வீக்காக இருக்குது. அடுத்து ஜிங்க். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஹவர்லி கேண்டில், டெய்லி சார்ட், இரநூறுக்கு கீழே வீக்கு, 200க்கு கீழே வீக்கு. இந்த வாரத்தில் வந்து 200க்கு கீழே வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் 200 கீழே வந்தால் செல் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 200 தான் காட்டுது. 200க்கு கீழே வந்து 195 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. 5 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. காப்பர், காப்பரை பொறுத்தவரைக்கும் டெய்லி சார்ட், ஹவர்லி கேண்டில், டெய்லி கேண்டில், வீக்லி, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வர்ற வாரத்தில் காப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் லெவல் 510 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. 510 இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லெவல் 510 தான். வர்ற வாரத்தில் 510 வரைக்கும் காப்பர் வர்ற மாதிரி இருக்குது. இடையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ் அப்படின்றது, அதில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே மட்டும் ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா புட்டா காலா அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.